இருக்கவன் பேசுறதை கண்டுக்காம வெற்றியை நோக்கி மட்டுமே ஓடுனா எப்பவுமே நினைச்சதை சாதிக்கலாம் என்பதற்கு உண்மையான எடுத்துக்காட்டு தான் நடிகர் தனுஷ். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நெகட்டிவ் விமர்சனங்களாக இருக்கட்டும், வளர்ந்த நடிகரான பின்பு சந்தித்துக் கொண்டிருக்கும் சர்ச்சைகளாக இருக்கட்டும், அத்தனையும் காதில் வாங்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார். மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உடனான விவாகரத்திற்கு பிறகு இன்னுமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் தனுஷ். கைவசம் அடுத்தடுத்து இருக்கும் 6 படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா தனுஷ் 51st மூவி. நடிகர் தனுஷ் தேசிய விருது வென்று இயக்குனர் சங்கர் கமலாவுடன் இணைந்து தன்னுடைய 51st படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பெயரிடப்படாத அந்த படத்தில் நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனாவும் நடிக்கிறார்கள். மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி கொண்டிருக்கும் இந்த படம் பான் இண்டியா படமாக ரிலீஸ் செய்யப்பட திட்டமிட்டுள்ளது. அடுத்தது புதுப்பேட்டை 2. நடிகர் தனுஷின் சினிமா வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போட்ட படம் தான் புதுப்பேட்டை. இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான இந்த படம் பொருளாதார அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் ரசிகர்களின் மனதில் இன்றும் இடம்பெற்றிருக்கிறது. சமீபத்தில் செல்வராகவன் இந்த வருடத்தில் புதுப்பேட்டை 2 பாகம் உருவாக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் செல்வராகவன் ஓகே சொன்னால் அவருடன் இணைந்து 2 பாகத்தில் பணிபுரிவேன் என்று சோனியா அகர்வாலும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். புதுப்பேட்டை 2 பாகத்தை கலைப்புலிதானும் இயக்க இருக்கிறார். அடுத்தது ராயன் D50. பவர் பாண்டி படத்திற்கு பிறகு நடிகர் தனுஷ் தன்னுடைய 50th படமான ராயன் படத்தை இயக்கி நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படம் பழிவாங்கும் கதைப்படலத்தை மையமாக கொண்ட திரைக்களமாகும். ராயன் படத்தில் தனுஷுடன் இணைந்து SJ சூர்யா, காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன் ஆகியோர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அடுத்தது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ராயன் படத்திற்கு பிறகு தனுஷ் 3வதாக இயக்க இருக்கும் படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். படத்தின் டைட்டிலே அதன் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்து விட்டது. மேலும் இந்த படத்தின் மூலம் தனுஷ் தன்னுடைய அக்கா மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறார். அனிகா சுரேந்திரன் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறார். மேலும் தனுஷ் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிக்கிறார். அடுத்தது 1001 2. இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம் தான் 1001. தனுஷ் நிறைய மேடைகளில் இந்த படத்தில் அவர் நடிக்க ஆசைப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆசையைப் போலவே 1001 2 பாகத்தில் தனுஷ் தான் நடிக்கிறார். இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பே அதீத எதிர்பார்ப்பு ஏற்பட்டுவிட்டது. அடுத்தது தேரே இஷ்க் மெயின். தனுஷுக்கு ஏற்கனவே பாலிவுட்டில் ராஞ்சனா மற்றும் அந்த்ராங்கிரே என 2 வித்தியாசமான காதல் படங்களை கொடுத்தவர் தான் ஆனந்த் எல்ஆர் ராய். இவருடன் 3வது முறையாக தனுஷ் இணைகிறார். இந்த படத்தை படக்குழு தி வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனா என அடையாளப்படுத்தி இருப்பதால் ராஞ்சனா 2 எனவும் இந்த படத்தை குறிப்பிடுகிறார்கள். தனுஷின் மற்ற 2 காதல் படங்களைப் போல இந்த படமும் முழுக்க முழுக்க காதல் திரைக்கதை தான். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்களோடு எனக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.